தெரு முழுக்கவே பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த கண்ணாடி செதறல் மாதிரி அந்த இது எல்லாமே, அப்புறம் அந்த சின்ன சின்ன கல் ரோடு ஃபுல்லாக செதறி கிடந்தது. அதே மாதிரி நிறைய சேர் வந்து அப்படி டேமேஜாக நொறுங்கி போய் கிடந்த மாதிரி, ஏன்னா எல்லாத்தையும் கட்டையால் அடித்து நொறுக்கின மாதிரி. அதே மாதிரி சில கார்கள்லாம் அங்கே ஓரமாக நிறுத்தி இருந்த கார்கள்லாம் வந்து கண்ணாடியெல்லாம் கூட உடைச்சிட்டாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் போலீஸ் தரப்பில் போலீஸ் கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் ஒரு 400-500 பேர் இருப்பாங்க. 144 தடை உத்தரவுன்றது ஒரு பெரிய ஊருக்கு, ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய சிட்டிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ஆர்டரு வார்னிங் அது. இது 145-146ன்றது என்ன அப்படின்னா, அங்கே நின்றுகிட்டு இருந்தக்கூடிய இபிஎஸ் ஆதரவாளர்கள் நிறைய பேர் சொன்னது, இவங்க எல்லாம் தொண்டர்கள் கிடையாது, இவங்க எல்லாருமே குண்டர்கள் தான். இந்த மாதிரி ஒரு கலவரம் நடக்கும்போது ஜென்ரலாக ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் சேஸ் பண்ணுவாங்க, அடித்து துரத்துவாங்க, இல்லையா அந்த இடத்த விட்டு எவாக்குவேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது துணை இராணுவம் கூப்பிட்றாங்களாம், இங்கே எதோ பெரிய கலவரம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாரு. இதை பக்கத்தில் இருந்த ஒரு கட்சிக்காரர் கேட்டவர், அவர் ஃபோனில், சார் ஏதோ ஆர்மியெல்லாம் கூப்பிட்றாங்களாம், பெரிய பிரச்சனையாக போகுது அப்படின்னு இவர் 10 பேருக்கு சொல்கிறார். ஸோ இது மாதிரி ஒரு ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது. அப்படின்னா 4 மாதத்துக்கு வந்து அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்துக்கு யாருமே போக முடியாதா? அதிமுகவுடைய இடைக்கால பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி நியமிக்கப்பட்டிருக்கிறார், தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் காலையிலேருந்து அதிமுகவில் நடந்த ஒட்டுமொத்த நிகழ்வையும் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. காலையில் அதிமுகவுடைய தலைமை அலுவலகமான ராயப்பேட்டால் பயங்கரமான ஒரு கலவர பூமியாக அது இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. அங்கே என்ன நடந்தது? உங்களுடைய நேரடியாக நீங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, என்ன நடந்தது? இல்லை, அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வர அப்படி அந்த லைட்ஸ் ரோடில் வந்து ஹேமாலினி கல்யாண மண்டபம் வழியாக இந்தியன் பேங்க் அதிலேருந்து தொடர்ந்து நடந்து வர ஒரு ஆக்ரோஷமாக நடந்து வர ஆரம்பித்தாங்க. வரும்போது எதிர்த்தரப்புலேருந்து நிறைய பேர் கற்கள், அப்புறம் அந்த சின்ன சின்ன ஒரு செங்கல் கல்கள்லாம் வந்து எரிய ஆரம்பித்தாங்க. இது பட் இவங்க வந்தவங்க எல்லாருமே பாதி பேர் அதை பெரிய பொருட்டாக இது பண்ணாமல் தட்டி விட்டுட்டு நேராக அவங்க அதிமுக தலைமை கழக அலுவலகத்துக்குள்ளேயே நுழைஞ்சிட்டாங்க. நுழைஞ்ச பிறகு ஒரு 4-5 பேர் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நல்லா பல்கியாக இருந்த ஹெவி வெயிட்டாக நல்லா இருந்தவங்க அவங்க ஃபோர்ஸ் பண்ணி எட்டி உதச்சி அந்த ரூமுக்குள்ளே அப்படி உள்ளே போனாங்க. போய் இது தொடர்ச்சியாக உள்ளே இருந்த நிறைய ஆவணங்கள், நிறைய டாக்குமெண்ட்ஸு, நிறைய விஷயங்களை எடுத்துகிட்டு கொண்டு வந்து ஒரு இடத்துல டம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உள்ளே வந்து அங்கே இருந்த நிர்வாகிகள் ஒரு சிலர், அப்புறம் வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு சிலர் வந்து இதை விட்னஸ் பண்ணவங்க எல்லாருமே சொன்ன விஷயம் என்னன்னா, உள்ளே வந்து இப்போ வெறும் காலியாக இருக்குது, உள்ளே வந்து ஒன்றுமே கிடையாது. உள்ளே இருந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு வந்து ஒரு வாகனத்தில் தனியாக வச்சு அது எடுத்து செல்லப்பட்டதாக சொல்கிறாங்க. இப்போ இது வந்து இதை தான் அவர் எடப்பாடியும் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தலைமை கழகத்துக்குள்ளே புகுந்து கொள்ளையடித்த ஒருத்தர் அப்படின்னு அவர் வந்து அதிமுக தொண்டராகவே இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவர், அவர் விசுவாசியாக இருந்திருக்க மாட்டாருன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால் அந்த நேரம் வரை வந்து அதிமுகவுடைய பொருளாளராக ஓ பன்னீர்செல்வம் இருந்தார் அப்படின்றத நம்ம பார்க்க முடியாது. நம்ம டிவியில் கூட பார்த்தோம், அதாவது அந்த ஆவணங்கள்லாம் ஒரு வேனில் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய காட்சியெல்லாம் பார்த்தோம். மற்றபடி அங்கே வந்து ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இபிஎஸ் ஆதரவாளர்கள் ரெண்டு பேர்த்துக்கும் இடையிலான சண்டையாக அது நடந்ததா, இல்லை வந்து வெளியிலேருந்து வேறு யாரும் குண்டர்கள் வந்திருந்தாங்களா? இல்லை, அவங்க எல்லாம் ஒரே மாதிரி பேட்டர்னில் இருந்தாங்க, ட்ரெஸ் யூனிஃபார்ம் மாதிரி போட்டிருந்தாங்க. பட் ஸ்டில் எல்லோரும் ஒரு சிலர் வேஸ்டி ஷர்ட்டை தான் போட்டிருந்தாங்க. இருந்தாலும் அவங்க எல்லாருமே தொண்டர்கள் தானா அப்படின்னு நமக்கு தெரியாது கரெக்டாக. பெரும்பாலும் அவங்க கொஞ்சம் குண்டர்களும் ஒரு சிலர் உள்ளே இருந்திருக்கலாம்ன்றது அது ஓப்பனாகவே தெரிஞ்சுது. ஏன்னா அவங்க அந்த ஒவ்வொருத்தரை தாக்குதல் நடத்தின மாதிரி அந்த விஷயங்கள், அப்புறம் உள்ளே நுழையும் போது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக உள்ளே போனது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்கும்போது அவங்க அதிமுக தொண்டர்கள் தானான்னு ஒரு சந்தேகம் கண்டிப்பாக. எடப்பாடி பழனிசாமி தரப்புலேருந்து அவர் செய்தியாளர்களை சந்திக்கும்போது சொன்னார், அதாவது மீன்பாடி வண்டியில் 2-3 மீன்பாடி வண்டியில் வந்தாங்க, வந்து கற்கள்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்து மாற்றி மாற்றி தாக்கியிருக்காங்க, எரிஞ்சிருக்காங்க, அதிமுகவுடைய தலைமை அலுவலகம் சூறையாடப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. உண்மைதான், ஏன்னா அங்கே மேலே இருக்கிற அந்த கிளாஸ் கிளாடிங் அது எல்லாமே உடஞ்சிருந்தது. அது அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய சில முக்கியமான இந்த பூந்தொட்டி இது எல்லாம் வச்சுருந்தது எல்லாமே அடித்து நொறுக்கிட்டாங்க. அதே மாதிரி அதாவது பார்க்கறதுக்கு அந்த 2-3 பேனர்ஸ் இருந்தது உள்ள,
உள்ளே நுழையும் போது வலதுபுறம் வந்து ஒரு மூணு பேனர் இருந்து, அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோட முகம் மட்டும் அந்த கீறின மாதிரி, மற்ற ஓ பன்னீர்செல்வத்தோட புகை அந்த இது வந்து படம் அப்படியே இருக்குது. இந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க, எல்லாம் டேமேஜ் பண்ணுற மாதிரி. ஸோ இதெல்லாம் அங்கே உள்ளே பண்ணாங்க. இவங்க வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக ரொம்ப பயங்கரமாக வர்றதை பார்த்தோடனே பாதி பேர் இந்த எடப்பாடி பழனிசாமி அவங்களோட ஆதரவாளர்களாக இருக்கட்டும், அவங்க இருந்தவங்க நிறைய பேர் போயிட்டாங்க, அங்கேருந்து செதறி ஓடி ஒவ்வொரு பக்கமாக போய் ஒதுங்கி இருந்துட்டாங்க. இதில் என்ன அப்படின்னா, முக்கியமாக இந்த எடப்பாடி பழனிசாமி அவங்களோட ஆதரவாளர்கள் அப்படி சொல்லக்கூடிய அந்த நபர்கள் நிறைய பேர் வந்து எல்லாருமே அந்த பொதுக்குழுவுக்கு அதுக்கு ஃபோக்கஸில் இருந்ததுனால எல்லாம் அங்கே போயிட்டாங்க. இங்கே யாருமே அது முக்கியமான நபர்கள் பெரிய லெவலில் யாருமே இங்கே இல்லை. அதனால இவங்களை வந்து அப்படி தடுக்கிறதுக்கு ஓபிஎஸ்க்கு ஒரு அட்வான்டேஜாக மாறி, பெரிய அட்வான்டேஜாக மாறிடுச்சு. அதனால தான் அவர் ஈஸியாக உள்ளவும் போயிட்டார். பட் உள்ளே போன பிறகு போலீஸ் தரப்பில் என்ன சொல்லிக்கிட்டாங்கன்னா, நாங்கள் எங்களுக்குன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரலாம், வெயிட் பண்ணுறோன்ட்டாங்க, எதுவுமே பேசலை. சரி, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வரணும், இவங்களை வெளியே அனுப்புறதா இவங்க? ஏன்னா அதுக்குள்ளே வந்து அந்த ரோடையே பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த லாயிட்ஸ் ரோட்டில் ஒரு புறம் வந்து இந்தியன் பேங்க் இருக்குது, இன்னொரு புறம் வந்து அந்த கார்னர் அந்த எண்டு வரைக்கும் அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க. பிளாக் பண்ணிவிட்டு உள்ளே கிட்டத்தட்ட ஒரு 4-5 எம்டிசி பஸ்ஸை ரெடியாக வச்சுருக்காங்க. ஏன்னா உள்ளே இருந்தது ரஃபாக ஒரு 200-220 பேர் இருக்குதா சொன்னாங்க, கெஸ் பண்ணாங்க. ஏன்னா போலீஸ் யாரும் உள்ளே போக முடியல, எல்லாமே உள்ளே போய் உட்காந்துட்டாங்க, உள்ளே போயிட்டு பூட்டிக்கிட்டாங்க, யாரையுமே உள்ளே விடலை. ஸோ இவங்க எல்லாருமே அந்த மீடியாவில் இருக்கிற நம்ம நண்பர்கள் எல்லோரும் வந்து எதிரில் இருக்கக்கூடிய ஒரு அந்த சின்ன பேருந்து நிறுத்த மாதிரி ஒரு இருக்குது, அதுக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அதில் தான் உட்காந்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தெரு முழுக்கவே பார்த்திங்கன்னா முழுக்க அந்த கண்ணாடி செதறல்கள் மாதிரி அந்த இது எல்லாமே, அப்புறம் அந்த சின்ன சின்ன கல் ரோடு ஃபுல்லாக செதறி கிடந்தது. அதே மாதிரி நிறைய சேர் வந்து அப்படி டேமேஜாக நொறுங்கி போய் கிடந்த மாதிரி, ஏன்னா எல்லாத்தையும் கட்டையால் அடித்து நொறுக்கின மாதிரி. அதே மாதிரி சில கார்கள்லாம் அங்கே ஓரமாக நிறுத்தி இருந்த கார்கள்லாம் வந்து கண்ணாடியெல்லாம் கூட உடைச்சிட்டாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் போலீஸ் தரப்பில் போலீஸ் கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் ஒரு 400-500 பேர் இருப்பாங்க. அது இல்லாமல் ஆர்ம்டு ரிசர்வ் டிஎஸ்பி மென்னு இது மாதிரி நிறைய பேர் அங்கே வரவழைச்சி அவங்களும் பாதுகாப்பு பணியில் இருந்தாங்க. பட் ஸ்டில் அவங்களால ரொம்ப உள்ளே போய் பண்ணல, அவங்க எல்லாம் பாதுகாப்புக்குன்னு வெளியில் தான் இருக்காங்க. ஆணையர்கிட்ட வந்து ஏற்கனவே புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றப்போ ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு காவல்துறை நடந்திருக்கணுமா இல்லையா அப்படின்றதான் கேள்வி. இல்லை, அங்கே போலீஸுக்கு பாதுகாப்புக்குன்னு போலீஸ் போட்டிருந்தாங்க, ஆனால் அந்த பாதுகாப்பு பத்தலை அந்த டைமில். அது கைமீறி போகும்போது அடிஷ்னலாக வர வச்சிச்சு பண்ணாங்க. ஸோ அந்த அவங்க எதிர்பார்த்த லெவலுக்கு உள்ள, அதாவது ஒரு 100-150 பேர் அங்கே இருந்தாங்க அந்த டைமில். அவங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும்போது தான் வெளியிலேருந்து நிறைய பேர் வர வச்சு அதுக்கப்புறம் கண்ட்ரோல் கொண்டு வந்தாங்க. அதாவது விஷயம் இவ்வளோ பெருசாக ஆகாதுன்னு நினச்சி அந்தளவுக்கு போகாது அப்படின்னு நினச்சி, ஏன்னா இவங்க வருவாங்கன்னு தெரியும். பட் இது வந்து அடிதடி லெவலுக்கு போகும், இல்லை ஒரு பெரிய அந்த ஒரு ரயட்டு நடக்கிற அளவுக்கு வரும்னு யாரும் எதிர்பார்க்கல. எடப்பாடி பழனிசாமி வந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது காவல்துறையினரே வந்து அதிமுக தொண்டர்களை வந்து தாக்கினார்கள், அந்த செய்தி கேட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். உண்மையாலே வந்து காவல்துறையினர் தொண்டர்களை அடித்தாங்களா? அதாவது சேஸ் பண்ணது உண்மை, இதுதான் நம்மளே பார்த்தோம். அது சேஸ் பண்ணாங்க அப்படின்னது என்ன அப்படின்னா, இப்போது எல்லோரும் கல், அதாவது யார் எடப்பாடி ஆதரவாளர் யார் ஓபிஎஸ் ஆதரவாளர்னு தெரியாது அந்த இடத்துல. இப்போ நான் உள்ளே போய் நின்னாலும் என் மேலேயும் கல்லறி பட வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி சாதாரண பப்ளிக் யாரோ ஒருத்தர் வந்திருந்தா கூட அவங்க மேலேயும் அவங்க பட வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது காவல்துறையினர் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கலவரம் நடக்கும்போது ஜென்ரலாக ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் சேஸ் பண்ணுவாங்க, அடித்து துரத்துவாங்க, இல்லையா அந்த இடத்த விட்டு எவாக்குவேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது லத்தியால் அடிக்கிறது தான், அந்த அடிக்கும்போது சிலருக்கு அடிபட வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 45 பேர் இன்ஜூர் ஆகியிருக்காங்க, இன்க்ளூடிங் 2 போலீஸ்மேன். இதில் வந்து இவங்க சொன்ன மாதிரி ஓபிஎஸ் ஆதரவாளர்களை டார்கெட் பண்ணி அடித்தாங்க, இபிஎஸ் ஆதரவாளர்களை டார்கெட் பண்ணி அடித்தாங்கன்னு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் கைமீறி போகுது, ஒரு பெரிய ரகலை நடந்துகிட்ருக்கு, ஒரு பெரிய கலவரம் வெடித்து வேறு லெவலுக்கு போகிற மாதிரி இருக்கிறத கண்டெயின் பண்ணணும், அதுக்காக அவங்க தடுக்கிறதுக்கு சில பண்ணாங்க. நிறைய பிரிவுகளில் வந்து தடை உத்தரவு போட்டிருக்காங்கன்ற முதல் கட்ட தகவல் வந்தது. 144 தடை உத்தரவுனாங்க, அதுக்கடுத்து 145, அதுக்கடுத்து 146. என்ன உண்மையாகவே நடந்தது உள்ளே? என்ன உள்ளே வந்து ஒரு 220 பேர்கிட்ட இருக்காங்க, இன்க்ளூடிங் ஓ பன்னீர்செல்வம், அப்புறம் வைத்திலிங்கம் அவங்க, அப்புறம் இவர் மனோஜ் பாண்டியன், அவர் ஜேசிடி பிரபாகரன், இவங்க டீம் எல்லாமே இருக்காங்க. உள்ளே என்ன நடக்குது, உள்ளே என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வெளியில் யாருக்கும் தெரியாது. மீடியாவில் இருக்கவங்க எல்லாமே
இங்கே இந்த நடந்த விஷயங்களை மட்டுமே தான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒரு பெரிய கலவரம் நடந்தது, நடந்து ஒரு சிலர் முடிஞ்சு வந்தாங்க, நடக்கும்போது இருந்தவங்க ஒரு சிலர் இருந்தாங்க. ஸோ எல்லாருமே என்னன்னா அங்கே நடந்த விஷயங்களை தான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் அதில் காயம்பட்டவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் போலீஸில் என்ன நடந்ததுன்றதை அவங்கள்ட்ட தெளிவுபடுத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த உள்ள நடக்கிறது என்னன்னு வெளியிலே தெரியாததுனால இப்போ அவங்களால வந்து ஒரு கரெக்டாக விஷயத்தை வந்து கணிக்க முடியல. இப்போ உள்ளே நடக்கிறது வந்து இதில் வேறு எதுவுமே பிரச்சனை இல்லை, நாங்கள் தான் வந்திருக்கோம், நாங்கள் தான் இருக்கோம் அப்படின்றத ஓப்பனாக சொல்லணும் அப்படிங்க. இது எல்லாமே ஒரு கட்டத்தில் வெளியில் வந்தது. எப்போனா ஒரு 12:30 வாக்கில் அவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அது இல்லாமல் வைத்திலிங்கமும் அவங்க கூட மனோஜ் பாண்டியன் இல்லை ஜெயசிறி பிரபாகரன் எல்லாமே வந்தாங்க. வந்து நாங்கள் எங்களை அவங்க நீக்கிறதுக்கு அதிகாரமே கிடையாது, நாங்கள் அவங்கள கட்சியிலேருந்து நீக்கியிருக்கோம் அப்படின்னு அவங்க அவங்களோட நிலைப்பாடை சொல்லிட்டு போனாங்க. ஸோ அது வரைக்கும் நமக்கு யாருக்குமே மீடியாவில் இருக்கவங்களாக இருக்கட்டும் வெளியில் இருக்க யாருக்குமே தெரியாது உள்ளே என்ன நடக்குது வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஸோ அதனால் இப்போ இவங்க வந்து இவங்க ஆதரவாளராக அவங்களுக்கு வேண்டியவங்களான்னு தெரியாது. இப்போ உள்ளே இருந்த 220 பேரில் இபிஎஸ் ஆதரவாளர் கூட ஒருத்தர் ரெண்டு பேர் உள்ளே இருந்திருக்கலாம், அவங்களுக்கு அவங்களோட கூட்டத்தோடு கூடமாக கூட உள்ளே உட்கார்ந்துருந்துருக்கலாம். ஏன்னா வேறு யாருமே உள்ளே போக முடியல, பத்திரிகையாளர்கள் ஒரு சிலர் மட்டும்தான் உள்ளே போனாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு போலீஸை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் வெளியில் நின்றுட்டு இருக்காங்க. இப்போது ஆர்டிஓ வரப்போகிறாங்கன்னு ஒரு தகவல் கிடைக்குது, ஆர்டிஓ வரப்போகிறாங்க தாசில்தார் வரப்போகிறாங்கன்னு ஒரு தகவல் கிடைக்குது. அவங்க வரப்போகிறாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 hour எல்லோரும் ரெடியாக இருக்காங்க, பட் யாரும் வரலை. என்னன்னு பார்க்கும்போது ராயப்பேட்டா போலீஸ் நிலையத்தில் அவங்க வெயிட் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட காசி பாண்டியன் ஒரு சப்இன்ஸ்பெக்டர், ராயப்பேட்டா போலீஸ் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு சப்இன்ஸ்பெக்டர் தான் புகார் மனு கொடுக்குறாரு. என்ன புகார் கொடுக்குறாருன்னா இந்த மாதிரி ஒரு கலவரம் நடந்துச்சு, இந்த கலவரம் நடந்ததுனால ஒரு லாண்ட் ஆர்டர் பிரச்சனை இங்கே வந்திருக்கு. இது பர்டிகுலராக ஒரு இடத்துல ஒரு பில்டிங்கில் இந்த பில்டிங்காக நடந்த லாண்ட் ஆர்டர் இஷ்யூ கலவரம், அதனால் இந்த பில்டிங்கை நீங்கள் அதை வந்து சீல் பண்ணுங்கள் அப்படின்னு இவங்க ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிவிட்டு திரு நந்தினி அவங்க தாசில்தார் அவங்க அப்புறம் வர்ஷினின்னு சொல்லி அவங்க ஆர்டிஓ அவங்களும் வந்தாங்க. ரெண்டு பேரும் வந்த பிறகு முதல்ல அவங்க வந்து என்ன அப்படின்னா இதை தடை உத்தர நாங்கள் வந்து இதை சீல் பண்ண போகிறோன்னு சொல்கிற நோட்டிஃபிகேஷனுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துட்றாங்க, வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. கொடுத்து அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அது ஓபிஎஸ் கையெழுத்து போட்டு வாங்கிட்டார். வாங்கின பிறகு இவங்க வந்துட்டாங்க. இவங்க வந்து திரும்பி ஒரு 1/2 hour கழித்து திரும்பி வந்து இதை வந்து சீல் பண்ணுறதுக்கு வராங்க. அப்போ போலீஸ் போய் எல்லாரையும் வெளியில் வாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ உள்ளே போய் எல்லாரையும் வெளியில் வாங்கன்னு சொல்லும்போது தான் இப்போ இது என்ன ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு நமக்கு யாருக்கும் தெரியாது அந்த டைமில். அப்போ என்னென்னா எல்லோரும் 10 புதுப்பா அதை வந்து சீல் வைக்க போகிறாங்க, 144 தடை உத்தரவு போட்டாங்கன்னு ஒரு இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது. அதனால் முதல் கட்டமாக என்ன நடந்துச்சுன்னா அங்கே இருந்த மீடியாவில் இருக்கவங்களாம் யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க இந்த மாதிரி என் கூடவே பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க ஒருத்தர் ஃபோனில் பேசுகிறாரு, அவர் வந்து இந்த மாதிரி துணை இராணுவம் கூப்பிட்றாங்களாம் இங்கே ஏதோ பெரிய கலவரம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாரு. இதை பக்கத்தில் இருந்த ஒரு கட்சிக்காரர் கேட்டவர் அவர் ஃபோனில் சார் ஏதோ ஆர்மியெல்லாம் கூப்பிட்றாங்களாம் பெரிய பிரச்சனையாக போகுது அப்படின்னு இவர் 10 பேருக்கு சொல்கிறார். ஸோ இது மாதிரி ஒரு ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அதனால் 144 தடை உத்தரவுன்ற விஷயம் அப்படியே ஒரு பெரிய ரிப்பிள் மாயி எல்லா பக்கமும் பரவி எல்லாரும் அதை இமீடியட்டாக ஓ இவ்வளோ பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னு அதுதான் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா திரும்பி இவங்க வந்து சீல் பண்ண வரும்போது தான் இந்த விஷயம் வந்து 144 தடை உத்தரவுன்றது ஒரு பெரிய ஊருக்கு ஒரு பெரிய சிட்டிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டர் வார்னிங். அது இது 145, 146ன்றது என்ன அப்படின்னா ஸ்பெசிக் ஒரு பர்டிகுலராக இப்போ வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு இடத்துல இந்த இடத்துக்காக ஒரு ரெண்டு தரப்பினர் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு சீல் வைக்கிறதுக்கோ அதுக்கு இந்த பேஸில் 145, 146 சிஆர்பிசியில் இதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, அந்த பேஸ் பண்ணி அதை சீல் வச்சுருக்காங்க. இப்போ கோட்டாட்சியரும் தாசில்தாரும் சீல் வச்சுட்டாங்க, இதுக்கு பிறகு என்ன நடக்குன்ற கேள்வி எல்லாத்துக்குமே இருக்குது. இப்போ வந்து நீதிமன்றம் தலையிட்டு இது யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லுவாங்களா, இல்லை வந்து இதை எப்படி முறையீடு பண்ணுவாங்க, எப்படி இந்த அலுவலகத்தை ஏதாவது ஒரு பாட்டி கைப்பற்ற முடியும்? இல்லை இப்போதைக்கு பில்டிங் வந்து சீல் வச்சாச்சு, இப்போ யாரும் உள்ளே போக முடியாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்காலிக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருந்தாலும் அவரும் போக முடியாது. இப்போதைக்கு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து கோர்ட்டை நாடி இந்த பொதுக்குழு நடத்தக்கூடாதுன்னு ஒரு விஷயத்தை முன்னெடுத்தார். ஆனால் கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா உள்கட்சி விஷயத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு
கட்சியில் ஏதாவது விதிமீறல்கள் நீங்கள், ஏன்னா அது எலெக்ஷன் கமிஷன் அந்த அடிப்படை இதுபடி அதை விதிமீறல் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம். ஆனால் நாங்கள் இதுக்கு உள்கட்சி விவகாரத்துக்குள்ளே நாங்கள் தலையிட மாட்டோம்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால தான் பொதுக்குழு நடந்தது. பொதுக்குழுவில் அவங்க தீர்மானமும் நிறைவேற்றினாங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த சூழலில் இவங்க பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இந்த இவங்களை பொறுத்தவரை எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு முறையீடு பண்ணலாம். நாங்கள் தான் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு, நாங்கள் எங்களை வந்து என்ன வந்து, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நான் தான் வந்து பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கேன், தற்காலிக பொதுச் செயலாளராக அப்படின்னு சொல்லி அவர் முறையீடு பண்ணலாம். அடுத்தது ஏற்கனவே அந்த இதில் படி கோர்ட் இதுபடி வந்து 4 மாதத்துக்குள்ளே எலெக்ஷன் நடத்தணும்னு ஒரு ஆர்டரும் போட்டாச்சு. இப்போ இந்த 4 மாதத்தில் எலெக்ஷன் வந்து கட்சியில் இருக்கக்கூடிய பொதுக்குழு சேர்ந்த உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு இப்போ பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுப்பாங்க. ஏற்கனவே இருந்த மாதிரி நிரந்தர பொதுச் செயலாளர்ன்ற ஒரு விஷயம் வந்து ஏற்கனவே நம்ம ஜெய ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது நிரந்தர பொதுச் செயலாளர் அவங்க தான் அப்படின்னு ஒரு தீர்மானமே நிறைவேற்றப்பட்டது. இப்போ அதையும் அதை நீக்கிட்டாங்க. அதே மாதிரி இரட்டை தலைமை இருக்கணும் அப்படின்னு 2017 ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சின்ன டிஸ்பியூட் வந்து வரும்போது அந்த இரட்டை தலைமையை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நிறைவேற்றினாங்க. அதையும் இப்போது தீர்மானமாக கொண்டு வந்து அதையும் நீக்கிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு பொதுச் செயலாளர் இருப்பாங்க. பொதுச் செயலாளர் அந்த அதிமுக கட்சியில் இருக்கக்கூடிய கட்சி உறுப்பினர்கள், கட்சியில் இருக்கக்கூடிய அந்த அதாவது கட்சியில் உறுப்பினர்கள் மட்டும் இல்லை, அந்த பொது அந்த அவங்கள பொதுக்குழு மற்றும் கட்சி நிர்வாகிகள் வந்து தேர்ந்தெடுத்து செலக்ட் செய்ய அவங்கள தான் வந்து இந்த பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்படும். அது மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த இந்த காலகட்டத்தில் பொறுத்தவரைக்கும் இனிமே வந்து இவங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு இப்போது எலெக்ஷன் நடத்தி பொதுச் செயலாளராக நிரந்தரம் அது திரும்பி வந்து இப்போ தற்காலிக பொதுச் செயலாளர், அப்புறம் பொதுச் செயலாளராக ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலாம். கொடுக்கும்போது கோர்ட் அவங்க எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இப்போ பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கீங்க, ஆஸ் பர் லீகல் ப்ரொசீடிங்கில் எல்லாமே கரெக்டாக இருக்குது, இப்போ நீங்கள் பொதுச் செயலாளர்னு அங்கீகரிப்பாங்க. நீங்கள் போய் அந்த பொது நம்ம அதிமுக தலைமை கழக அலுவலகத்துக்கு உள்ளே போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி இவங்க கோர்ட்டில் ஃபைட் பண்ணி கோர்ட்டில் வந்து பாருங்கள் எங்களுக்கு வந்து அதிகாரப்பூர்வமாக எலெக்ஷன் கமிஷன் என்ன தான் வந்து நியாயமான முறையில் தேர்தல் நடத்தி நாங்கள் எலெக்ஷன் நடத்தி அதில் நான் பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட்டிருக்கேன், அதனால் இப்போ நான் வந்து இதுக்கு முழு சப்போர்ட்டும் எனக்கு தான் இருக்குது, அதனால் தலைமை கழகத்தோட சாவியை எங்கிட்ட ஒப்படைங்க, நாங்கள் தான் இனிமேல் நடத்த போகிறோம்னு சொல்லி இவங்க கேட்போம். அப்படின்னா 4 மாதத்துக்கு வந்து அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்துக்கு யாருமே போக முடியாதா? கண்டிப்பாக போக முடியாது. இது வந்து இது இப்போ ஒரு பொதுச் செயலாளர்னு அதுக்கு தான் சொன்னேன், இவங்க அந்த தற்காலிக பொதுச் செயலாளராக ஏற்கனவே நியமனம் பண்ணிட்டாச்சு, இவங்க வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. இதை பேஸ் பண்ணி இவங்க ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலாம், பட் அதை பேஸ் பண்ணி அவங்க முழு ஆர்டராக போட மாட்டாங்க. நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எலெக்ஷன் நடத்துங்க, எலெக்ஷனில் நீங்கள் என்ன யார் தேர்ந்தெடுக்கிறாங்கன்றத முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு வாங்க ரெப்ரசன்டேஷன் கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் எப்படினாலும் 4 மாதத்துக்கு இவங்க எலெக்ஷன் வந்து இப்போ 2 மாதத்துலேயே முடித்தாலும் முடித்த உடனே கொண்டு போய் கொடுப்பாங்க. கொடுத்த பிறகு திரும்பி கோர்ட்டில் அவங்க அங்கீகரிச்சிருவாங்க. அங்கீகாரம் அவங்க கொடுத்த பிறகு அதை பேஸ் பண்ணி கோர்ட்டில் சப்மிட் பண்ணி திரும்பி இவங்க 4 மாதம் கழித்து பொதுக்குழு கூட்டம் நடக்கும். அந்த பொதுக்குழு கூட்டத்தில் வந்து பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதன் அந்த ரெப்ரசன்டேஷன் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பணும். எலெக்ஷன் கமிஷன் அதை அங்கீகரிக்கணும். அதுக்கு பிறகு நீதிமன்றத்துக்கு போகணும். நீதிமன்றத்தில் போய் நாங்கள் தான் வந்து அதிமுகவுடைய நிர்வாகிகள் அப்படின்றத கிளைம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகுதான் அதிமுகவுடைய அலுவலகத்தையே திறக்க முடியும் இல்லையா? ஆமாம். இதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் 1988 எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இந்த அதிமுகவோட தலைமையை வந்து தலைமையிடத்துக்கு யார் வரணுன்ற ஒரு பெரிய போட்டி நடந்தது. அந்த போட்டியில் ஜெயலலிதா அணியா இல்லை ஜானகி அணியா அப்படின்றதுல பயங்கர போட்டி. இதில் லீகலாக அவங்க கல்யாணம் பண்ண ஜானகி அணி வந்து நிறைய மினிஸ்டர்ஸ் அப்போ இருந்த எம்ஜிஆரோட கூட இருந்த அமைச்சரவையில் இருந்த நிறைய அமைச்சர்கள், நிறைய கட்சி நிர்வாகிகள், நிறைய பேர் ஜானகி அணிக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஜெயலலிதா அம்மாவை யாரும் சப்போர்ட்டே பண்ணல. ஆல்மோஸ்ட் ஒரு இப்போ நம்ம இப்படி எடுத்துக்கலாம், 2650 பேர்கிட்ட இருக்கணும் பொதுக்குழு உறுப்பினர்கள். இதில் ஒரு 220 or 230 தான் வந்து இவருக்கு இருக்காங்க ஓ பன்னீர்செல்வத்துக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து மீதி 2350 மேலே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அப்போயும் இருந்தது. ஆனால் அந்த காலகட்டத்தில் அப்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ரெண்டு அணியும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததுனால ரெட்டையில யாருக்குமே கிடையாது. இப்போதைக்கு ரெட்டையில
நாங்கள் முடக்கி வைக்கிறோன்னு எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சிருச்சு. முடக்கி வச்சுட்டு ஜெயலலிதா அணிக்கு வந்து சேவல் கொடுத்துட்டு அவங்க ஜானகி அணிக்கு வந்து ரெட்டைப்புறா அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொடுத்தாங்க. ஸோ சேவல் ஜெயிக்க போதா ரெட்டைப்புறா ஜெயிக்க போதான்னு அடுத்த சட்டமன்ற தேர்தல் வந்து 1989 நடந்தது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷத்துக்கு பிறகு அவர் மறைந்த கருணாநிதி அவர்கள் தலைமையில் திமுக வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. இதில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, அட்வான்டேஜுங்கிறதோட திமுக திரும்பி ஆட்சிக்கு வந்தது. அதே நேரத்தில் ஜெயலலிதா ஜெயித்தாங்க. போடி நாயக்கனூரில் போட்டிக்கிட்டு அவங்க பெருமாரியாக வெற்றி பெற்றாங்க தேனி பக்கத்தில். ஆனால் ஜானகி அம்மா வந்து தோத்துட்டாங்க அவங்க கண்டஸ்ட் பண்ண எலெக்ஷனில். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 35 பேர் ஜெயித்தாங்க. ஜெயலலிதாவோட கூட இருந்த அவங்க நிர்வாகிகள் எல்லாம் ஜெயித்தாங்க. ஜானகி அணியில் ரொம்ப ஒரு 3-4 பேர் தான் ஜெயிச்சது. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக கட்சி எல்லாமே ஜெயலலிதா அம்மா கைக்கு வந்தது. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு தெரியும், 91 ராஜீவ்காந்தி வந்து ஸ்ரீபெரும்புதூரில் கொலை செய்யப்பட்டார். அந்த ஒரு அனுதாபலன்னு ஒரு விஷயம் சொல்லலாம். அதுக்கப்புறம் ஏற்கனவே நடந்த அங்கே வந்து திரு துரைமுருகன் அவர்கள் வந்து அவங்க ஜெயலலிதா அம்மாவோட தலையை பிடிச்சி இழுத்து அவங்க பெரிய ஒரு கலைபுரம் நடந்தது. இது சட்டசபைக்குள்ளேயே நடந்தது. அவங்களும் நான் வந்து திரும்பி இங்கே வந்தால் சிஎம்மாக தான் வந்து உட்காருவேன் அப்படின்னு பெரிய ஒரு சூளுரையெல்லாம் சொல்லிட்டு தான் வெளியில் வந்தாங்க. 91 எலெக்ஷன் நடந்தது. எலெக்ஷனில் அதிமுக பெரும்பான்மை பெற்று அதிமுக ஜெயலலிதா அம்மா வந்து சிஎம்மாக போய் உட்கார்ந்தாங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இதே மாதிரி ஒரு சூழல் தான் இருக்குது. கட்சி நிர்வாகிகள் இபிஎஸ் பக்கம் இருக்கிறாங்க, அது உண்மை. கட்சி நிர்வாகிகள் குறைவான பேர் தான் ஓபிஎஸ் பக்கம் இருக்காங்கிறதும் உண்மை. கட்சி தொண்டர்கள் யார் பக்கம் இருக்காங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. பல்வேறு கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பதில் கொடுத்தீங்க, மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.